வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன விதமான செடிகள்லாம் வைக்கலான்னு பார்க்கலாங்க. மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான டைம் இது தான். ஏன்னா எல்லா விதமான செடிகளும் வச்சாலும் நல்லா வளரும், இது வரும் அது வராது அப்படின்லாம் இல்லை. அதிகபட்சமான செடிகள் வரக்கூடிய டைம், ஏன்னா இது வந்து மான்சூன் டைம், அதிக இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் மழை பெய்யும், ஒரு நாள் வெயில் அடிக்கும். அந்த விதத்தில் செடிகள் வளர்கிறதுக்கு உண்டான தட்பவெப்ப சூழ்நிலை பார்த்திங்கன்னா கிடச்சிட்டே இருக்குங்க. அந்த டெம்பரேச்சர் ஆனது ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிட்ருக்கும். அதனாலே நீங்கள் வைக்கக்கூடிய அனைத்து விதமான செடிகளும் ஓரளவுக்கு ஒழுங்காக வளரும். ஸோ அந்த விதத்தில் இந்த ஜூன் மாதம் என்னென்ன விதமான செடிகள் வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நான் எப்போவுமே சொல்கிறது போல் நிறைய செடிகள் வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். குறிப்பிட்ட செடிகளை வச்சு வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு நாலு விதமான செடி எப்போவுமே ரெகுலராக வச்சுக்கலாங்க. தக்காளி செடியாக இருக்கட்டும், கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, மிளகாய் செடி, இந்த நாலு செடியும் எப்போவுமே ரெகுலராக வச்சுக்கோங்க. இந்த ஜூன் டைம்லையும் நீங்கள் தாராளமாக இப்போ அதோட சீட்லிங்ஸ் போட ஆரம்பிக்கலாங்க. இந்த நாலு செடிகளோட சீட்லிங்ஸ் போட ஆரம்பிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவரைக்காயாக இருக்கும். அவரைக்காயை நீங்கள் இப்போ தாராளமாக இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பீன்ஸ், அவரைக்காய் போன்ற மற்ற காய்கறிகளும் நீங்கள் போட ஆரம்பிக்கலாங்க. கேரட், பீட்ரூட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கோஸ், இந்த இதெல்லாம் இப்போ போட ஆரம்பிக்காதீங்க. அது வந்து ஒரு குளிர்காலத்தில் போடும்போது தான் நல்லா வளரும். மழைக்காலம் குளிர்காலம் டைமில் தான் அது நல்லா வளரும். ஸோ அதை தவிர்த்துருங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் எல்லாமே இப்போ போடலாங்க. எந்த விதமான பச்சை காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா கொடி வகைகளாக இருக்கட்டும், புடலங்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி குட்டைப்புடலை, நீலப்புடலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காராமணி, இந்த மாதிரி எல்லா விதமான கொடி வகைகளும் இந்த நேரத்தில் தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது என்ன பண்ணுங்கள், இந்த ஜூன் டைமில் இப்போது கிட்டத்தட்ட 10ஆம் தேதி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சீட்லிங்ஸ் போடுறதுக்கு ஆரம்பிங்க. தக்காளி, வெண்டைக்காய், பச்சை மிளகாய், கத்திரிக்காய், இந்த நாளோட சீட்லிங்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஜூலை ஸ்டார்டிங் இல்லை மிட்டில் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் ஊன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் நேரடி விதை விதைக்கக்கூடிய இந்த கிளைம்பர்ஸ், அதாவது கொடி வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூலை மிட்லேயே ஆரம்பிங்க. ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடிகளும் நல்லா உங்களுக்கு அறுவடை கிடைக்கும். ஆகஸ்ட் செப்டம்பரில் பார்த்திங்கன்னா நல்லா அறுவடை கிடைக்கும். ஸோ இதெல்லாம் போடுங்க. ஸோ அதோட லிஸ்ட்டு உங்களுக்கு இப்போ தரேன், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எது எது இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேர்பல்ஸ், அதாவது மூலிகை செடிகள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கி வைக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அடிஷனாக இருக்கும் மூலிகை செடிகள். அதே போல் கீரை செடிகள், லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பார்த்திங்கன்னா கீரை செடிகள் வந்து சில கீரை செடிகள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மலபார் ஸ்பினாச், கொடி பசலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வாட்டி ஊண்டிட்டிங்கன்னா அதை கட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துட்டே இருக்கலாம் வருஷம் முழுவதும். அந்த மாதிரி பல வகையான கீரை வெரைட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி கீரை வெரைட்டிஸ் நீங்கள் வைக்க ட்ரை பண்ணுங்கள். அதிலிருந்து விதை எடுத்து திரும்ப போட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வருஷம் முழுவதும் உங்களுக்கு கீரைகள் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ மரச்செடிகளும் நீங்கள் வேணும்னா நீங்கள் இந்த டைமில் வாங்கி நடலாங்க. உங்களுக்கு அதிகபட்சம் ஒட்டு வச்ச செடிகள் தான் கிடைக்கும். நீங்கள் நர்சரிஸில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் மரமாக இருக்கட்டும், சீத்தாப்பழ மரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விதவிதமான மரங்கள், நீங்கள் பல மரங்கள் வாங்கி வைக்கலாம். முருங்கை மரமும் நீங்கள் இப்போ வாங்கி வைக்க ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா வளரும். அதே போல் நீங்கள் முக்கியமான கீரை வகையான இந்த கொத்தமல்லி, புதினாவும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. புதினா எனக்கு நல்லாவே வந்துட்டுருக்கு. நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாமல் புதினா வருதுன்னு. நான் ஆல்ரெடி பல வீடியோஸ் போட்டிருக்கேன், சீக்கிரம் இன்னொரு வீடியோவும் போடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கீரையும் வைங்க, புதினாவும் கொத்தமல்லியும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கக்கூடிய கீரையான கேல், இந்த மாதிரி கீரைகளும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ நம்ம கீரைகள் வைக்கிறோமோ ரொம்ப நல்லதுங்க, அடிக்கடி நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள், பலவிதமான கிழங்கு வகைகள் ட்ரை பண்ணலாங்க. உருளைக்கிழங்கு இப்போ ட்ரை பண்ணாதீங்க, அக்டோபர் டைமில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல அறுவடை கிடைக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ ட்ரை பண்ணுங்கள், நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு நல்ல அறுவடை கிடச்சிட்ருக்கு. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோலாம் நம்ம வளர்க்க முடியுங்க. ஸோ தாராளமாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஜூன் ஜூலையில் விதைக்கக்கூடிய செடி வகைகள். நீங்களும் இதெல்லாமே ட்ரை பண்ணுங்கள், முக்கியமாக சீட்லிங்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைக்கு உண்டான பிளான்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னோட இங்கிலீஷ் சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.